குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஒத்துக்க போறியாப்பா? நான் ஒத்துக்கிறேன். அந்த எம்எல்ஏ போஸ்டை நீ கேளு. எம்எல்ஏன்னு சீக்கிரம் வெளியேடுப்பா. நான் ஏழையா பிறந்தது உன் தப்பு. நான் ஏழையாவே செத்தேன்னா அது ஏன் தப்பு? இல்ல, ஆக்சுவலா நான் வடச்சனை பண்ண வேண்டியது நினைக்கிறேன். அப்பதான் திமிர் பிடிச்சனும் வடச்சனை ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் என்னீர் இருந்தால் வந்து நான் ஆடிஷன் போனேன் ப்ரோ. தனி ஒருவன்ல இருந்து அங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லி வென் ஃபார் தட் ஆடிஷன். ஸோ ஜிவிஎம் சார் வந்து அந்த நான் ஆடிஷன் பண்ண டேப் பார்த்துட்டு, இவர் அஜித் மாதிரியே இருக்கான் சின்ன வயசுல. எனக்கு அப்படி தெரியல, அவர் எப்பவுமே சொல்லுவார் அஜித் சார் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியா சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் என் பேர் அந்த கேரக்டர் பேர் கிளி எப்படா இருக்கு, எவ்வளோ பெருசாக வளர முடியா அப்படின்லாம் கேட்டார். ஐ வாஸ் ஷாக்ட். ஓ, இன்னும் தெரிஞ்சலாம் வச்சிருக்காரு அவர் என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு பின்னாடி சஜஷன் வச்சாங்கன்னா அவர் என்ன சிரிப்பு ஏற்றுவார். ஸோ அவர் இந்த மாதிரி ரொம்ப காமெடி பண்ணிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பார். நம்மளாம் நடிக்கவே முடியாது. அண்ணா ப்ளீஸ், நான் அப்படி பண்ணாதீங்க. டேய், நான் அப்படி தான் தான் பண்ணுவேன், நீ நடி. தனி ஒருவன் டூ பண்றாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் லீட் ஆப்ஷன் சொல்லியிருக்காரு? இல்ல ப்ரோ, அந்த மாதிரி எந்த காஸ் இது வரைக்கும் வரல. ஆனா வந்தா பண்றது ரெடியா இருக்கு. ஏன் ப்ரோ, ஆப்வியஸ்லி எப்படி ஃபர்ஸ்ட் மூவி ப்ரோ. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட இன்டராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, சைல்ட் ஆர்டிஸ்டா நிறைய வெற்றி படங்கள் நடிச்சு இப்போ லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆக்டர் ஜாக் ராபின்ட தான் நம்ம பேச போறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கங்க்ராட்ஸ், செக்லெட்ஸ் மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி பர்சனலாக ஃபீலாக இருக்கு? ஏன் ப்ரோ, ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு பயம் இருந்தது. ஏன்னா அந்த ஏ சர்டிஃபிகேட் எல்லாருமே பார்க்கறது, படம் பார்க்கலாமா, பேரண்ட்ஸ் பார்க்கலாமா. ஆஃப்டர் மூவி ரிலீஸ் எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. ஓகே, இது பேரண்ட்ஸோ பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொன்னதுனால ஐ ஃபீல் கொஞ்சம் ஹாப்பி. ஸோ நாங்கள் எங்களுக்கு எல்லாத்துமே ஒரு ஷாக்கிங் என்னன்னா, சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருந்தார், ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திமிர் பிடிச்ச ஒன் படத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீட் ரோல் மாதிரி இருந்தார். ஏன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் ஃபிளாஷ்பேக்கில் வருவீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சைல்ட் ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு இருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லீட் ரோலில் கூப்பிட்றாங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த ஆப்ஷன் எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு? இல்லை, அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல ப்ரோ. ஏன்னா எப்போ எல்லா படமும் ஒன்று தான் சைல்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் பார்த்ததில்லை. ஒரு ஸ்டோரியில் நம்ம கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பொறுத்து தான் நான் ஸ்டோரி செலக்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் சரி, எங்கள் அம்மா தான் ஸ்டோரி செலக்ட் பண்ணுவாங்க எப்பவுமே. ஸோ அம்மா என்கிட்ட கீழே கேட்கும் போது திமிர் பிடிச்சவன் ஆடிஷன் போனோம். ஆடிஷன் போகும்போது அந்த இன்னொரு மூணு பசங்க இருப்பாங்கள்ல, நிக்சன், இவங்க கேரக்டருக்கு ஒரு கேரக்டருக்கு தான் நான் ஆடிஷன் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் நான் ஆக்ட் பண்ண நல்லா இருக்கிறதுன்னு பார்த்துட்டு விஜயாண்ணி சாரும் டைரக்டர் சாரும் வந்து இப்போ இந்த தம்பி ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது திருப்பி அந்த தம்பி ரோலுக்கு ஆடிஷன் பண்ணி ஐ காட் செலக்டட். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நிறைய ஸ்டண்ட் ப்ராக்டிஸ், வெயிட் ரிடக்ஷன், ஸோ இது எல்லாமே பண்ணோம். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சி பண்ணாது. சிக்லெட் மூவி வந்து அடல்ட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்றப்ப நிறைய பேர் தியேட்டருக்கு வரதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படின்னு. இப்போ ரிவ்யூஸ் எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் எல்லாருமே நல்ல படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கதை கேட்கறப்ப இந்த மாதிரி ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி இந்த அடல்ட் கண்டென்ட்டா இருக்கே அப்படின்றப்ப உங்களுக்கு நடிக்க ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சா? ஆமா ப்ரோ, ஆப்வியஸ்லி. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒரு பேரோட பண்றது. ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே இப்போ நான் ஸ்டோரி கேட்கும் போது, இந்த இந்த 2000 ஏரால வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி யாரும் சொல்லலை, இந்த மாதிரி படம் எதுவுமே வரல. ஏன்னா இந்த எல்ஜிபிடி கியூ ஆகட்டும், இல்லை பேரண்ட்ஸ் வந்து பசங்களை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க, பசங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டோரி செலக்ட் பண்ணதே. சரி, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு நிறைய சீன், ஒரு மாதிரி அடல்ட் கண்டென்ட் சீன்ஸில் ரொமான்ஸ் பண்ணுறது, கட்டி பிடிக்கிற சீன், இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்தது. டைரக்டர் டசன்னு சார் இதில் ரொம்ப இன்டென்ஸாக பண்ண வேணாம் சார், கொஞ்சம் நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய சீன் கட் பண்ணேன். நான் நிறைய சின்ன சீன் பண்ண மாட்டேன் சார், அந்த சீன் பண்ண மாட்டேன் சார். ஏன்னா என்னோட ஜான்ரா வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா இது புதுசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வில்லனிசமாக சும்மா சப்போர்ட்டிங் ரோல் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு புதுசாக ட்ரை பண்ணுவோம், எப்பவுமே அதே ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐ அக்செப்டட் திஸ் ஃபிலிம். It came out good. 2K Kids movie அப்படின்றப்ப 2K Kids 90s Kids இப்போ வரைக்கும் அந்த டாக்கர் சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ 2K Kids உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த மாதிரி படங்களை பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சா? ஏன் ப்ரோ, இப்போ 2K Kids 90s Kids வந்து இப்போ ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மல். அங்கே 2K Kids 90s Kids அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்கே 16லேருந்து 17லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க பசங்க எல்லாருமே. ஸோ நம்ம ஊர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால ஸோ 2K Kids அப்படின்னு. ஏன் நாங்கள் படம் எடுக்கும் போது நம்ம ஆக்டர் தான், நாங்கள் நம்ம வேலை ஆக்டிங் பண்ணுறது மட்டும்தான். ஸோ டேரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும். டேரக்டர்கிட்ட உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி பண்ணலாமா சார், கேட்கலாம், ஒரு ஒரு சஜஷன்ஸ் கொடுப்போம் சார், இந்த மாதிரி பண்ணலாமா, சில சில மைனட் விஷயங்கள் நாங்களும் ஷேர் பண்ணுவோம். சாரும் ஓகே,
உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுறது மாதிரி, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் டூ கே கிட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணி ஆக்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பண்ணணும். நீங்கள் நடித்த படங்களில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அந்த படங்களே உங்களுக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன் கிடச்சிருக்கும் நம்ம நல்லா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்களோட ஏதாச்சும் பாராட்டுகள் எல்லாம் கிடச்சிருக்கா, பேசியிருக்காங்களா? ஏன் ப்ரோ எல்லாருமே சம்பத் சார் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, டைரக்டர் சார் ஜிவிஎம் சார் எல்லாருமே விஷ் பண்ணாங்களே நல்லா பண்ணிருக்கேன். அவங்க படம் பார்த்தாங்களா தெரியல. தனி ஒருவன் படத்துல வந்து நீங்க சொல்லிருப்பீங்க ஏழையா பிறந்தது என்னோட தப்பு இல்ல, ஆனா ஏழைய சத்து என்னோட தப்புன்றதும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா வந்து நீங்க பேசிருப்பீங்க, அது குழந்தை வயசுல. இப்ப உங்களுக்கு வந்து அந்த குரல் வந்து பேஸ் வயசுல இருக்கு. சோ இப்ப அந்த டைலாக் வந்து உங்க வயசுல கேட்கணும் எங்களுக்கு இதா இருக்கு. ஒத்துக்க போறியாப்பா? நான் ஒத்துக்கிறேன். அந்த எம்எல்ஏ போஸ்ட நீ கேளு, எம்எல்ஏ சீக்கிரம் வெளியேடுப்பா. நான் ஏழையா பிறந்தது உன் தப்பு, நான் ஏழையாவே செத்தேன்னா அது ஏன் தப்பு? நான் தப்பை மட்டும் நான் செஞ்சிட மாட்டேன். என்ன ஒத்துக்கிறியா? போய் சொல்லு எங்க அப்பாவுக்கு தான் எம்எல்ஏ போஸ்ட்ன்னு. சம சம சூப்பர் சூப்பர். இப்ப இந்த வாய்ஸ் பத்தி நிறைய பேர் சொல்றாங்களா உங்க வாய்ஸ் வந்து மாதிரி? எல்லாருமே வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் எனக்கு ஆனா அப்படி தெரியல. நார்மலா இப்ப நடிச்சிருக்க சிக்லேட் மூவிலையும் சேம் அது வாய்ஸ் இல்ல ப்ரோ. படத்துல அந்த படத்துக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி நான் பேசிருக்கேன். அதுல ஒரு லோக்கல் ஸ்லாங் இருக்கும். சோ அந்த லோக்கல் பசங்க எப்படி பேசுவாங்களோ ஐ டிட் லைக் தட். இப்போ சமீபத்துல வரக்கூடிய படங்கள் எல்லாம் பாக்குறப்ப, சோ நீங்க மிஸ் பண்ண படங்கள் இருக்கு? இந்த படங்களுக்காக ஏதாச்சும் நடிக்கிறப்ப ஏதாச்சும் நீங்க மிஸ் பண்ண படங்கள்ல நான் கொஞ்சம் லீட் ரோலா நடிச்சிருக்கக்கூடிய படங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல ப்ரோ இல்ல. நான் கரெக்டா அம்மா தான் எல்லாமே கரெக்டா பாத்துப்பாங்க. சோ அந்த மாதிரி மிஸ் பண்ணல. சைல்ட் ஆர்டிஸ்ட்ல இருக்கப்ப ஏதாச்சும் மிஸ் பண்ணிக்கலா நீங்க நடிச்ச படங்களுக்கு? இல்ல ஆக்சுவலா நான் வடச்சனை பண்ண வேண்டியது நினைக்கிறேன். அப்பதான் திமிர் பிடிச்சனும் வடச்சனையும் ஒரே டைம்ல தான் ஆடிஷன் பண்ணேன். சரண் கேரக்டர் பண்ணலாம். சரண் சரண் சக்தி அந்த அவரோட கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு அந்த இதுல செலக்ட் ஆன. அப்புறம் திமிர் பிடிச்சவன் அவர் செலக்ட் ஆயிருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி நான் திமிர் பிடிச்சவன் பண்ண ஒரு அவர் அங்க செலக்ட் ஆயிருந்தாரு. அங்க செலக்ட். இப்ப இந்த படங்கள்ல வந்து டூ கே கிட்ஸோட வேவ்லென்த்ல இருக்கனால, சோ இப்ப இருக்கக்கூடிய ஒரு டூ கே கிட்ஸோட வார்த்தைகள் எல்லாம் வந்து நாங்க சொல்றோம். சோ அதை பத்தி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும். ஒன் நைட் ஸ்டாண்ட் இப்படி எல்லாம் பசங்க பண்றாங்களா? பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் இது வரைக்கும் நான் அப்படி யாரும் பார்த்ததில்ல. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மறைமுகமா நிறைய பேர் பண்றாங்க. பட் இட்ஸ் எல்லாருமே அது அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தானே. ஒரு ஒருத்தவங்க நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு சரி பண்ணு, அவ்வளோதான். இந்த படங்கள்ல வந்து இப்ப அடல்ட் கண்டென்ட் இந்த மாதிரி டூ கே கிட்ஸ் சொல்றீங்கன்னா டேரக்டர் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹோம்ஒர்க் சொல்லிக்காரா? இந்த மாதிரி பசங்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி பப்புக்கு இந்த மாதிரி அதுல அந்த கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இல்ல இல்ல ப்ரோ, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ கிளப் போறது அதெல்லாம் பண்றதுதான், அதுக்கு எதுவுமே எஃபோர்ட் எல்லாம் எடுக்கல, அந்த மாதிரி எதுவும் பண்ணல. பட் வி பிராக்டிஸ் தெலுங்கு, நாங்க பைலங்கல் ஃபிலிம் இல்ல. சோ தெலுங்கு ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணோம் டைலாக்ஸ் மட்டும். சேம் ஷூட்டிங் தெலுங்கு அண்ட் தமிழ். ஆமா, ஒரே இப்ப தமிழ்ல இப்ப ஒரு ஷார்ட் எடுக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் அதே டேக் தெலுங்குல பண்ணோம். அது ஸ்டார்டிங்கே பிளான் பண்ணி எடுத்தது? இல்ல, ஸ்டார்டிங்கே அது படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வி பிளான் தட் திங். அதுக்கப்புறம் அதனால தான் ஒரு 15 டேஸ் ஒர்க் ஷாப் வச்சு எல்லாருமே ஆர்டிஸ்ட் ஊர்ல இருந்து எல்லாருமே வர வச்சு அப்புறம் பிராக்டிஸ் தெலுங்கு பிராக்டிஸ் தமிழ் பிராக்டிஸ். தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் தெலுங்கு, எனக்கு தமிழ் தெரியும் தெலுங்கு தெரியாதுன்னு சொல்லி. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வர மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா ஃபேஸ் பண்ண மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல, சைல்ட் ஆர்டிஸ்டா ஒரு ஃபர்ஸ்ட் கேமரா ஃபேஸ் பண்ண மொமெண்ட் என்ன படம்? ஃபர்ஸ்ட் ஐ டிட் சீரியல் ப்ரோ, விஜய் டிவியில 7C சீரியல். முன்னாடி ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி பிரம்மா 7C. ஓகே 7C. ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். 6th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் அப்போ நான் படிக்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி நிற்கும் போது நான் தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன். ஆமாம், ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி நடிக்கிறது அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து என்கிட்ட உட்காந்து பேசி, ஒன்றும் இல்லை ஏன் பயப்படுற, அங்கே ஷூட்டிங் அந்த ஸ்டுடியோலலாம் நல்லா தானே பண்ணேன், யாரும் பயப்படாத, நீ மட்டும் தான் தனியாக இருக்கு, நீ நடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி பிரம்மா சார் தான் ஹெல்ப் பண்ணி அது ஒரு ராஜாமோகன் சார் வந்து உனக்கு ஒரு 3-4 டேஸ் ஹி மேட் மீ பிராக்டிஸ் அந்த டைலாக் எல்லாம். அவர் எப்படி ஆக்சன், இரவன் சாமி எப்படி சார் எப்படி பண்ணுவாரு, அந்த மாதிரி டைலாக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேம் லாட் ஆஃப் நோட்ஸ். ஸோ அது போய் பண்ணும்போது என் கூட ஆடிஷனுக்கு நிறைய பேர் வந்தாங்க. நான் செலக்ட் ஆகணும்னு நான் எதிர்பார்ப்பேன். நான் என் கூட ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் ஆடிஷன். ஸோ டேரக்டர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணார். அவர்கிட்ட இருந்தால் ராஜமோகன் சாரும் ஜிவிஎம் சார் தான் எனக்கு பயப்படாமல் எப்படி நடிக்கலாம் கேமரா முன்னாடி அப்படின்னு தே ஒன்லி. ஓகே, என்ன இருந்தால் பற்றி பேசினாலும் சொல்லுவேன். ஏன்னா என்ன இருந்தாலோட அஜித் சாரோட சைல்டு கேரக்டரும் நடிச்சிருப்பீங்க, வலிமையிலையும் அஜித் சாரோட சைல்டு கேரக்டரும் நடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த காம்பினேஷன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? ஃபர்ஸ்ட் என்ன இருந்தால் வந்து நான் ஆடிஷன் போனேன் ப்ரோ, தனி ஒருவன்லேருந்து அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்லி வென் ஃபார் தட் ஆடிஷன்.
ஸோ ஜிவிஎம் சார் வந்து அந்த நான் ஆடிஷன் பண்ண டேப் பார்த்துட்டு இவர் அஜித் மாதிரியே இருக்கான் சின்ன வயசில், எனக்கு அப்படி தெரியல, அவர் எப்பவுமே சொல்லுவார் அஜித் சார் சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியா சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரொம்ப குட்டி பையன், நமக்கு எதுவுமே தெரியாது, நம்ம சொல்கிறத நம்ம கேட்ட ஓகே சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த என்னிருந்தால் பண்ணும்போது ஹி ஹெல்ப் மீ அ லாட் இன் லாட் ஆஃப் வேஸ் ப்ரோ. நாசர் சார் இறந்ததுக்கு அப்புறம் ஐ டூ ஒன் அந்த ஒரு ஸ்லோ மோஷனில் நடந்து வந்து அஜித் சார் டைலாக் பேசுவார் பேக்ரவுண்டில். ஸோ அதெல்லாம் ஒரு மானிட்டர் முன்னாடி உட்காரல, அவர் கேமரா பக்கத்துலேயே இருந்துட்டு சார் கை அப்படி வை இப்படி நடந்துவா தலையை அப்படி பண்ண. ஜிவிஎம் சார் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நான் பயப்படுறேன்னு அவருக்கு தெரியுது. ஸோ அவர் வந்து நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு ஹி மேட் மீ கம்ஃபர்டபுள் அண்ட் அவர் நினச்ச மாதிரி வந்துருச்சு. வலிமை வலிமை வந்து என்ன இருந்தால் பார்த்துட்டு தான் அவர் கூப்பிட்டாங்க. அஜித் சாரோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னு நீங்க தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி, அதுலயும் அஜித் சாரோட சின்ன வயசு பையன் நான் பார்க்க அப்படியே அவர் இருக்கு சின்ன எனக்கு அப்படியேதும் தெரியல. பட் எவ்ரிபடி இஸ் லைக் உங்க தேர்ட் பர்சன் நான் பார்க்கும் போது தான் உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அஜித் சாரோட இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு சார் ரெண்டு படங்கள் பார்த்து அவரே ஒரு வாட்டி தான் ப்ரோ, லைக் ஹாய் சார் ஹலோ சார். அதுக்கு மேல எனக்கு ஏன்னா எனக்கு ஷெடியூல் இருக்கும் போது என்ன இருந்தாலும் வலிமை வலிமையில தான் நான் பார்த்தது அஜித் சார் என்ன இருந்தாலும் பார்த்து அவர் அப்ரிஷியேட் எதுவுமே அந்த நார்மல் ஹை பாய் ஹை பாய் தான் ப்ரோ. ஏன்னா அவர் பார்க்க ரொம்ப டைம்லாம் இல்லை. ஓகே அவன் அஜித் சார் அவர் எங்க எவ்வளவு பிஸியா இருப்பா நான் எங்க பேசு. சைல்ட் அட்டிஸ்ல வந்து முக்கியமான படங்கள் அப்படின்னு நினைச்ச படங்கள்ல வந்து முக்கியமான படங்கள் சொல்லலாம், ஹீரோ சொல்லலாம். ஹீரோ மூவில வந்து ஹீரோக்கு ஈக்குவலாவே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அந்த படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எஸ்கே அண்ணா, எஸ்கே அண்ணா பத்தி நிறைய சொல்லலாம். ஏன்னா செவன் சி சீரியல் விஜய் டிவில பண்ணும்போது அப்போ பாத்திருக்கேன், அவர் பேசியிருக்கேன், அவர் நல்லா ஜாலியா கலாச்சிட்டு விளையாடிட்டு இருப்பார். சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஐ மெட் ஹிம் இன் ஹீரோ. ஹீரோ போயிட்டு அவர் இன்னும் என் பேர் அந்த கேரக்டர் பேர் கிளி எப்படா இருக்கு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியா அப்படின்லாம் கேட்டார். ஐ வாஸ் ஷாக்ட், ஓ இன்னும் தெரிஞ்செலாம் வச்சிருக்காரு அவர் என்ன அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் வெரி ஃபன் ப்ரோ, அவர் இருந்தால் கலாச்சிட்டே இருப்பார், நடிக்கவே விட மாட்டார் அவர், ரொம்ப ஃபன்னாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் வந்து ஒரு அந்த ஒரு மாண்டேஜ் சாங் வரும், அந்த சாங்கில் வந்து அவர் தான் நீங்கள் டார்ச்சல் பண்ணுவீங்க, நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அவரை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆமாம், அவர் சொல்லிக்கார ஏண்டா இப்படி படுத்துறீங்க. இல்லை அவர் வந்து எப்படி பண்ணுவார்னா, இப்போ நம்ம ஷார்ட் அவருக்கு சஜஷன் ஷார்ட் இப்போ அவருக்கு பின்னாடி சஜஷன் வச்சாங்கன்னா அவர் எங்கே சிரிப்பு ஏற்றுவார். ஸோ அவர் இந்த மாதிரி ரொம்ப காமெடி பண்ணிட்டே இருப்பார் ப்ரோ, அந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பார், நம்மளாம் நடிக்கவே முடியாது. அண்ணா ப்ளீஸ் நான் அப்படி பண்ணாதீங்க, டேய் நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ நடி உனக்கு தானே கேமரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. சிவகார்த்திகேயன் சார் வந்து அந்த ஹீரோக்கு அப்புறம் வந்து நீங்க நடிச்ச படங்களை பத்தி பேசியிருக்கிறாரா? அவர் தனி ஒருவன் பத்தி அப்ரிஷியேட் பண்ணார், தனி ஒருவன் என்ன இருந்தால் பத்தி சூப்பரா நடிச்சிருக்கடா, இதே மாதிரி பேஷண்டா நல்லா பண்ணிட்டேரு, நல்லா பெரிய ஆளா வருவார். அவ்வளவுதான். ஓகே, இப்போ சம் போட்டோஸ் காட்டுறோம், ஸோ அதோட மெமரிஸ் நீங்க சொல்ற மாதிரி. அருண் சுவாமி சார், இது வந்து தனி ஒருவன் சக்சஸ் மீட்ல எடுத்த போட்டோ. ஓகே, தனி ஒருவன் அப்பதான் நான் அரவிந்த் சுவாமி சார் ஃபர்ஸ்ட் டைம் அங்கதான் பாக்குறேன், சக்சஸ் மீட்ல தான் பாக்குறேன், ஜெயம் ரவி சார் எல்லாருமே அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஏன்னா தமிழமையா சாரோடையும் நாசர் சாரோடய தான் எனக்கு கேரக்டர் அந்த ஷெடியூல் இருந்தது. ஸோ அரவிந்த் சுவாமி சார் வந்து பார்த்துட்டு ஹி கேம் அண்ட் ஹக்மி கை கொடுத்துட்டு சூப்பராக நடிச்சிருக்கேன். ரெண்டு சித்தார்த் அபிமன்யும் நான் குட்டி பையன்றனாலாம் அரவிந்த் சாமி சின்ன வயசுல டிவியில தான் பார்த்துருக்கேன், அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவர் நேரில். அவர் அப்படி ஷைனாக இருக்கார், இவருன்னா இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹி கேம் அண்ட் ஹி அப்ரிஷியேட்டட் மீ, லைக் சூப்பராக பண்ணியிருக்கோம், டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, கம் வில் டேக் செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டுக் செல்ஃபி. ஓகே, அவர் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீ டுக் செல்ஃபி. தட் வாஸ் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஃபோட்டோ, திஸ் ஒன் இஸ் ஹீரோ ப்ரோ. ஓகே ஹீரோ, இது வந்து ஹீரோ மறக்க முடியாத ஒரு ஒரு செட் ப்ரோ, பிகாஸ் அங்கே ஃபன் இருக்கும், அந்த ஷூட் மாதிரியே போவாது ப்ரோ, எல்லாருமே ஃபன்னாக சதீஷ் மாஸ்டர் இருக்கட்டும், சதீஷ் மாஸ்டர் எஸ்கேன்னாலாம் ரெண்டு பேருமே எப்படி விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, கலாச்சிட்டு பேசிக்கிட்டு நம்மள சும்மாவே இருக்க முடியாது, ஏதாவது கலாச்சிட்டே இருப்பாங்க, நம்மளை கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்மளால் நடிக்கவே முடியாது. ஸோ அந்த டைமில் ஆனால் ஒரு பிக்சர் எடுக்கணும், வாழா பிக்சர் தானே எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே நெக்ஸ்ட், என்ன இருந்தாலும் வலிமை. நான் இது வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பண்ணது அஜித் சாரோட சைல்ட்ஹுட் ரெண்டு வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் மை ட்ரீம் ட்ரீம் கம் ட்ரூ ப்ராஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட், திஸ் இஸ் சரவணன் இருக்க பயமேன், உதயநிதி ஸ்டாலின் சாரோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணேன், அது எழில் சாரோட டைரெக்ஷன். அந்த படம் வந்து ஆடியோ லான்ச்சில் எடுத்தது தான், ஹீ இஸ் வெரி கைண்ட் ப்ரோ. அங்கே ஆடியோ லான்ச்சில் நானும் அப்போ தான் வந்து தனியூருவனுக்கு அப்புறம் அந்த படம் தான் பண்ணாங்க. ஓகே, தனியூரன் நினைந்ததுக்கு அப்புறம் ஆடியோ லான்ச்சில் என்னை பற்றி பேசணும்லாம் இல்லை, அவர் ஆடியோ லான்ச்சில் ஹீ அப்ரிஷியேட்டட் மீன் ஸ்டேஜ் இன்னும் லைக் அந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா வளர்ந்துவாங்க அப்படின்னு. ஹீ சரி, தனியூரன் பற்றி பேசணும்னால கேட்குறேன், இப்போ தனியூரன் டூ பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் லீட் ஆப்ஷன் சொல்லியிருக்காரு ப்ரோ? அந்த மாதிரி எந்த காசும் இது வரைக்கும் வரல, ஆனால் வந்தால் பண்ணுறது ரெடியாக வந்து. ஏன் ப்ரோ, ஆப்வியஸ்லி எப்படி ஃபர்ஸ்ட் மூவி ப்ரோ, கண்டிப்பாக. ஓகே, சிக்லெட் படம் வந்தாலுமே ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது அது வந்து உங்களோட தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்லுவீங்க? லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் தேவையது ட்ரஸ்ட், சப்போர்ட் அண்ட் பி ஃப்ராங்க்.
அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை கரெக்டாக இருக்கீங்களா தப்பாக இருக்கீங்களான்னு ஃபஸ்ட் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், உங்களை நீங்களே பண்ணணும். தென் என்ன பிரச்சனை சைடில் உங்கள் மேலே பிரச்சனையா இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் பிரச்சனையான்னு பார்த்துட்டு ஹேவ் டு சேஞ்ச் யூ சரௌண்டிங் ஆர் யூ ஹேவ் டு சேஞ்ச் யூர் செல்ஃப் அண்ட் மூவ் அக்கார்டிங். ஒவ்வொரு படம் வரும்போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கணும் சரி, ஃபேமிலி சர்க்கிள் இருக்கணும் சரி, ரெண்டு பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய கிரிட்டிசிசம் அண்ட் அப்ரிசியேஷன். கிரிட்டிசிசம் எடுத்துப்பேன் ப்ரோ, பட் ஐ வாண்ட், நான் எப்பவுமே பாசிட்டிவாகவே இருப்பேன். நெகட்டிவ் வந்தால் அது பார்ப்பேன், அது ரொம்ப மண்டைக்கு எடுத்துக்க மாட்டேன். அது அப்படியே சரி நெகட்டிவாக ஓகே பாசிட்டிவ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நெகட்டிவ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம மென்டல் ஹெல்த் தான் பாதிக்கும். ஸோ நெகட்டிவில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஐ ஆல்வேஸ் டேக் இட் இன் அ பாசிட்டிவ். அந்த நெகட்டிவ் சொன்னாலும் அதில் என்ன பிரச்சனை என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அது மட்டும் எடுத்துப்போம், அதில் என்ன பாசிட்டிவ் இருக்கும் அது மட்டும் எடுத்துட்டு. ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் எனக்கு இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அப்ரிசியேஷன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஆள் நான் யார்? ஆடியன்ஸ்னால தானே ப்ரோ படம் எல்லாமே, அவங்க 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 பாராட்டுல தான். இப்போ அந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் இங்க தியேட்டர்ல போய் பாக்குறீங்களா, மக்கள்கிட்ட அந்த அதெல்லாம் பாத்தீங்களா? சிக்லெட்ஸ் எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல ப்ரோ, நான் ஃபுல்லா கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. பட் ப்ரிவியூ ஷோ பார்த்தேன், ப்ரெஷ் ஷோ நடத்தினாங்க. ஸோ அங்க ப்ரெஷ் ஷோல வந்தவங்க எவ்ரிபடி லைக் சூப்பரா நடிச்சிருக்கீங்க, நல்லா பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி படம் தேவை. லாட் ஆஃப் பீப்பிள் அங்க நெகட்டிவாகவும் சொன்னாங்க பாசிட்டிவாகவும் சொன்னாங்க. ஏ பட் படம்னாலே அப்படி தானே இருக்கும், படம் மட்டும் இல்லை வாழ்க்கையில் எல்லாமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் லீட் ஆக்ட்ரஸ் நடிச்சிருந்தாங்க, அதாவது ஸ்ரீமன் சார் இருக்கட்டும் சுரேஷ் மேம். ஸோ அவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்களா உங்கள்கிட்ட உங்களோட கேரக்டர் பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை ப்ரோ, அவங்க ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லவே இல்லை. ஸ்ரீமன் சாரோட லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்கும், அது மட்டும் தான் நான் ஸ்ரீமன் சார் அப்போ தான் அன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு போஸ்டர் பார்த்தேன், ஒரு மூவியோட போஸ்டர். ஸோ அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா அதுல வந்து உங்களோட பேர் வந்து தனி ஒருவன் ஜாக், ஸோ அந்த மாதிரிதான். இத பத்தி இந்த படம் திஸ் இஸ் வினய் அரியார். ஓகே ஓகே, இது வந்து கேடி முருகன், கோலிசோட முருகேசன் அண்ட் உதய். ஆமா, உதய் ப்ரோலாம் சின்ன வயசுல இருந்து நடிச்சிருக்காரு. அவரெல்லாம் பார்க்கும்போது ப்ரோ நீ என்ன ப்ரோ இங்கே அப்படின்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் திஸ் மூவி ஆல்சோ வேற ஒருத்தர் பையன் செலக்ட் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஐ காட் செலக்டட். அந்த படம் ரொம்ப வரல ப்ரோ, லைக் நம்ம நினைச்ச அளவுக்கு வரல. ஸோ அது ஒகேஷா தான் போச்சு, அந்த படம் வரவே இல்லை வெளில. ஆனால் ஃபுல் ஷூட் முடிஞ்சு. ஆ, ஃபுல் ஷூட் முடிஞ்சிச்சு, பட் படம் ரெண்டு கேம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அஜித் சார் படங்கள்லாம் நடிச்சிட்டீங்க, ஸோ விஜய் சார் படங்கள்ல நீங்க எதுவும் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஸ்டோரிஸ் வந்தா கண்டிப்பா பண்ணுவோம். இது வரைக்கும் அப்ரோச் இது வரைக்கும் வந்தது இல்லை. வந்தது இல்லை. ஓகே, இல்லை அவர் படத்துல என்ன ஏதோ சின்ன வயசு கேரக்டர் மாதிரி எந்த படம் வரல, அந்த மாதிரி ஏஜ்க்கு ஏற்ற கேரக்டர் அவரோட படங்கள்ல. இல்லை அவரோட படங்கள்ல சொல்றேன், அவரோட படங்கள்ல இந்த மாதிரி என்னோட ஏஜ் கேரக்டருக்கு எதுவுமே வரல, அந்த மாதிரி வரல. ஓகே ஓகே, இப்போ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னவா இருக்கு? இப்போ அப்கமிங் குரு சுமசுந்தரம் சார், அவர் ஒரு லீடாக பண்ணியிருக்காரு. படம் பேர் வந்து பயமறியா பிரம்மை, டெபியூ டைரக்டர் ராகுல் கபாலி அண்ணா, அவரும் ஜெகதீஷ் அவங்க ப்ரொடக்ஷன், ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ பயமறியா பிரம்மை அப்படின்னா இட்ஸ் அ வெரி டார்க் மூவி, இட்ஸ் லைக் இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக படங்களை பற்றியும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.